வணக்கம். ராமன் அவதார புருஷன், காவியநாயகன் அப்படின்லாம் அவருக்கு நிறைய பேர். அப்போ ஒரு காமன் மேனாக நீங்கள் ராமரை பார்த்தீங்க அப்படின்னா, ராமரை வந்து ஒரு குணவானாக காட்டுவாங்க. அவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபிசிக்கலி ரொம்ப அப்பீலிங்காக இருப்பார். இன்றைக்கெல்லாம் மேன்லினஸ் அப்படின்னா அதுக்கு அதோடைய டெஃபினேஷன் வந்து ரொம்ப கிராஸாக வச்சுருப்பாங்க. நான் மேன்லியாக இருக்கேன் அப்படின்னா அது வந்து என்னுடைய செஸ் சைஸு, என்னுடைய ஹைட்டு, என்னுடைய ஃபிசிக்கல் ஃபீச்சர்ஸு, அதை பொறுத்து மட்டுமே இருக்குது. ஸோ எனக்கு அதன் பேர் நிறைய பேர் ஓடுறாங்க. நான் ஒரு சகோதரரை சந்தித்தேன், அவங்க வந்து ஒர்க் அவுட்ஸ்லாம் நிறைய பண்ணுவாங்க. நான் கேட்டேன், த ரீசன் ஏன் நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணுறீங்க, நீங்கள் ஸ்லிமாக தானே இருக்கீங்க, ஒர்க் அவுட் பண்ணுறீங்க கேட்டா அவங்க சொன்னாங்க, லைக் இல்லைங்க மேன்லியாக இருக்கணும். அப்போது மேன்லியாக இருக்கிறது, ஆண்மை அப்படிங்கிறது வந்து ஃபிசிக்கல் அப்பியரன்ஸ் மட்டும் இல்லை அப்படின்னு பறைசாற்றிய ஒரு கேரக்டர் ராமர். ஏன்னா ராமர் அவர் வந்து டெஃபினெட்லி பெரிய குணவான். பார்த்தீங்கன்னா மொத்த ராமாயணத்திலும் அவர் எடுக்கக்கூடிய முடிவுகள் தீர்க்கமாக இருக்கும். ராமர் என்றைக்குமே டிஸ்டர்ப் ஆகிற மாதிரி காட்ட மாட்டாங்க. எத்தனை அதை டிஸ்டர்ப் ஆகிற சிச்சுவேஷன்ஸ் நிறைய வரும், மனைவியை கொண்டு போயிடுவாங்க. ஆனால் கூட ராவணனுக்கு தூது அனுப்ப அளவுக்கு பொறுமை இருக்கும், அவருக்கு வா போய் அடிக்கலாம் அப்படின்ட்டு. அவருக்கு அவர் பின்னாடி ஒரு சேனை இருக்குது, அவருக்கு கூட ஹனுமார் இருக்கார், அவரு கூட அங்கதன் இருக்காங்க, அவரு கூட லக்ஷ்மணன் இருக்காங்க. அங்கங்கே லக்ஷ்மணனை வந்து கொஞ்சம் கோபப்படுற மாதிரிலாம் காட்டுவாங்க. ஆனால் ராமரை வந்து ஒரு இடத்துல கூட கோபப்படுற மாதிரியே அவருக்கு காட்டவே மாட்டாங்க. அப்படின்னா இது நாம் வந்து அப்படியா ராமர் ரொம்ப வா ராமா ராமா சொல்கிறோம் அப்படியே நம்ம பர்சனல் லைஃப்பில் செக் பண்ணி பார்க்க. என்னை சுற்றியும் கோபப்படக்கூடிய வாய்ப்புகள் நிறைய இருக்குது, நான் சூழ்நிலைகள் நிறைய இருக்குது கோபப்படுறதுக்கு. என்னை சுற்றி என்னுடைய சிச்சுவேஷன்ஸ் அன்கம்ஃபர்டபுளாக இருக்கும், ஆனால் நான் எப்படி இருக்கேன், என்னுடைய அணுகுமுறை எப்படி இருக்குது. அழகான தலைமை உணர்வு, லீடர்ஷிப் ஸ்டைல் ராமர்கிட்ட இருக்கலாம். அதாவது ஒரு தருணத்தில் வந்து ராவணன் கிட்ட அவங்க அந்த சேது பாலம் எல்லாம் பண்ணிட்டு போயிடுவாங்க. அப்போது இப்போ போர் தொடுத்துடலாம் அப்படின்ட்டு எல்லாரும் சொல்லுவாங்க. அப்போ ராமர் சொல்லுவார், சரி இன்னொரு முறை நாம் ராவணனுக்கு வாய்ப்பு கொடுக்கலாம். எல்லாருமே சொல்லுவாங்க, எதுக்கு வாய்ப்பு கொடுக்கணும், ஏற்கனவே தான் ஹனுமான் வந்து தூது போயிட்டு வந்துட்டாரு. ஆனாலும் கிவிங் அனதர் ஆப்பர்ச்சுனிட்டி ஃபார் அ சேஞ்ச் கொடுக்குறோமா. நம்ம வாழ்க்கையில் எத்தனை பேரை நம்ம சந்திக்கிறோம், எத்தனை நபர்கள், அத்தனை நபர்களுக்கும் இன்னொரு சான்ஸ் நாம் கொடுக்குறோமா. நம்ம கதவுகள் மூடப்பட்டு விடும், ஒரு மிஸ்டேக், ஒரு ஹர்ட், டன். யாரும் பெரிய பிளண்டர், அதாவது சீதையை கொண்டு போகிறது வந்து பெரிய விஷயம், ஒரு ஒரு கோமகனுடைய ராணியை கொண்டு போகிறதுங்கிறதுலாம் பெரிய பிளண்டர். அவ்வளோ பெரிய பிளண்டர்லாம் கூட நம்ம லைஃப்பில் யாருமே பண்ண மாட்டாங்க, அவ்வளோ பெரிய தவறுகள்லாம் கூட யாரும் பண்ண மாட்டாங்க. சின்ன சின்ன தவறுகளுக்கே நம்முடைய கதவுகள் மூடிடும், அவ்வளோதான். இனிமேல் உனக்கு எந்த ஆப்பர்ச்சுனிட்டியும் கிடையாது, இனி நீ என்னுடைய பிளாக் லிஸ்ட், இனி நீ வந்து என்னுடைய கிரே ஏரியாவில் போயிடுவேன், அவ்வளோதான். உன்னோட என்னுடைய உறவு சரியாக இருக்காது, பழி வாங்க வேண்டிய தருணத்தில் நான் பழி வாங்கிறதுக்கு ரெடியாக இருப்பேன். ஆனால் ராமரிடம் கற்றுக்க வேண்டிய ஒரு அழகான விஷயம், அனதர் ஆப்பர்ச்சுனிட்டி. பெரிய விரோதி ராவணன் செய்ததெல்லாம் தவறு தான், ஆனாலும் இன்னொரு ஆப்பர்ச்சுனிட்டி அங்கதன் போகட்டும். அப்போ கேள்வி வரும், ஏன் அங்கதன், ஏன் அங்கதன், ஹனுமான் அவ்வளோ பலவானாக இருக்காரு, அப்புறமே அங்கதன் போகணும். அப்போ ராமர் சொல்கிறதா சொல்லுவாங்க. அப்போ வந்து ஒவ்வொரு முறையும் ஹனுமானே போனாங்க அப்படின்னா அவங்க என்ன நினச்சிப்பாங்களாம், ராமரிடம் வேறு யாரும் இல்லை போல் இருக்கு. இவ்வளோ அழகான ஆளுமை திறன், ஒவ்வொருவரையும் பயன்படுத்த வேண்டும். ஸோ நிறைய பேர் லீடர்ஸாக இருப்போம், நம்மளுடைய ஆர்கனைசேஷன்லையாக இருக்கட்டும், நம்முடைய ஆஃபீஸ்லையாக இருக்கட்டும், நான் ஒவ்வொருவரையும் ஒவ்வொருவருடைய சிறப்புத்தன்மைகளையும் பயன்படுத்தக்கூடிய ஒரு தலைவனாக இருக்கேனா, அவருக்குள் இருக்கக்கூடிய சிறப்புத்தன்மைகள் பயன்பட்டு விடுகிறதா. அப்போ அவரை அங்கதனை அனுப்புவாங்க. ஒவ்வொரு இடத்துலையுமே அகல்யை மோட்சமாக இருக்கட்டும், எல்லா இடங்கள்லையுமே கூட ராமர் அப்படிங்கிறவர் வந்து தன்னுடைய குணங்களால் வெளிப்பட்டவர். அதாவது ராமருடைய ராவணன் ராவணாதி சேனை அப்படின்னு சொல்லுவாங்க, ராவணனுடைய சேனை வந்து புகழப்படும், இப்படி இருக்கும் அப்படி இருக்கும்ன்ட்டு. ராமருடைய சேனையை விட ராமருக்கு புகழ் இருக்கும், ராமருடைய குணங்கள். அப்போது ஒரு மனிதன், அவங்க ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும்,
அவர்களுடைய உயர்வு அவங்களுடைய கேரக்டரால. கேரக்டர் மேக் அ மேன் பிரைட் இல்லை. அப்போது ராமரை நாம் பாடுறோம் புகழறோம், ராமருடைய எந்த கேரக்டரை நான் எனக்குள்ளே கொண்டு வந்திருக்கோம் செக் பண்ணலாமா? ராமருடைய எந்த சிறப்பு தன்மைகள் என்னுடைய வாழ்க்கையில் தினம் தினம் தேவைப்படுது? ஒவ்வொரு இடத்திலும் ராமாயணத்தில் வரக்கூடிய ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விஷயமும் என்னுடைய டெய்லி லைஃப்பில் தேவைப்படும். எப்படி நான் அதை பயன்படுத்துகிறேன்?